ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக மலை டெசர்ட் தாங்க, ஃபுல்லாக மணல் தாங்க. ஹாப்பி பர்த்டே. கல்யாண வீட்டு செய்யல கேசரி ரெடி, ஸ்வீட் டே கொண்டாடு. ஹாப்பி பர்த்டே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு ஒண்டர்ஃபுல்லான டே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சசிக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுட்டுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரிங் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கோல்டில். ஸோ அதுதான் வந்து அவர் சர்ப்ரைஸாக போட்டு விட போகிறேன். கேமரா வாங்கி சும்மா இங்கே ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கையில் போட்டு விடலாம், அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவர் கிளாஸ் எதுவும் நான் தான் பண்ண போகிறேன். ஸோ சேனலுக்கு நியூ வாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Happy birthday. Happy happy birthday to you. Hey, correct ah irupa size. Thank you. 12 mani Saudi time la 12 mani. Oh, thank you. Makale Saudi time la 12 mani. Enga sarna solliya? Sarna store illa. Idu or kadila vaanga. Surprise kadila vaangu. A few moments later. Hey, thank you ring. So much. Ring எப்படி இருக்கு? Nice. Super இருக்கு. Simply superb. Actually வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபிங்கரோட அளவு சைஸ் தான் வச்சு பாத்துறேன். சோ இது நம்ம வந்து ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு தான் வாங்கினேன். அவளுக்கு வந்து செட் ஆகுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் வாங்கும்போது லைட்டா கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் இப்ப நான் வந்து அவளை பார்த்து 6 மந்த்ஸ் கிட்ட ஆகுது, ஆல்மோஸ்ட் 5 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மர் ஆகிட்டா வெயிட் லாஸ் பண்ணி. ஸோ அதனால வந்து மேபி கன்ஃபியூஷனாக இருந்தது, வாங்கலாமா இல்ல நெக்ஸ்ட் வாங்கலாமா இல்ல அடுத்த சைஸ் வாங்கலாமா சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில். அட் லாஸ்ட் வந்து சரி இதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதான் அந்த ரிங்கு. எனக்கு பிடிச்சதான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஸ்டோன் வச்சு பார்த்துருந்தேன், ஆனால் வந்து சரி ஸ்டோன் வச்சு வேணாம், வந்து பிளெயின் ரிங்காகவே வாங்கலாம், லைக் பிளெயின் ரிங்லாம் அதில் கொஞ்சம் நைஸ் டிசைன் வச்சு வாங்கலாம் சொல்லி தான் வாங்கினேன். ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ரிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. சரி நீ சொல்லு, ரிங் எப்படி இருக்கு? சூப்பர்பா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தா கூட அது வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கணும், கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சரோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிடலாம், கேக் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து மெத்தலாம் நாளைக்கு பார்க்கலாம், மார்னிங் மீட் பண்ணலாம். குட் நைட். பை பை, குட் நைட். தி நெக்ஸ்ட் டே. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லு கிளைமேட்டு, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:30 போல தான் தோணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் செம்ம வெயில் அடிக்குது, ஆனால் வந்து குளிர் போல பாருங்கள், ஜெர்கின்லாம் போட்டிருக்கேன், கையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசி ஸ்டே பண்ணியிருக்கோம்ல பிளேஸு, அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கோம் சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல்லாக மலை டெசர்ட் ஏரியா தாங்க இங்கே. அண்டு இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஷிகிக்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டெசர்ட் வியூ அண்ட் அந்த மவுண்டன் வியூலாம் பார்க்கறதுக்கு சும்மா வந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ரீவியஸ் வீடியோலேயே, சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ஏரியா தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி, ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக மலை டெசர்ட் தாங்க, ஃபுல்லாக மணல் தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துருப்போம்ல சவுதி அரேபியாவுக்கு, அந்த வீடியோவே வந்து சொல்லியிருப்பேன் நான் காரில் வரும்போது. ஸோ இங்கே வந்து இப்படி தாங்க, நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற பிளேஸ் கிடையாது சவுதி அரேபியா வந்து. இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம் இப்போது. ஓகேவா, இப்படி வந்தால் இந்த இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டு மலை, அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்குது, அது என்னென்ன பில்டிங்ஸ் தெரியல. நான் வரும்போது ஸ்கூல் பார்த்தேன், இங்கே அவுட் சைடு சேராக வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி வீடு இது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளே க்ரௌண்ட் பார்த்தேனே, இங்கே அந்த ப்ளே க்ரௌண்ட் நான் அதை பாருங்கள், அந்த சைடில் மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது சூப்பராக. அப்புறம் ஸ்கூல் கூட பார்த்தேன் நான் வரும்போது. ஸோ இப்படி தான் இருக்கும் சவுதி அரேபியா. இப்போ இங்கே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து பெருசாக வந்து ஷாப்பிங் மாலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி கேக் மாதிரி வாங்கணும். ஏன்னா இங்கே வந்து பேக்கரிஸ்லாம் வந்து நான் இங்கேயும் நான் வர ட்ராவல் பண்ணி வரும்போது எங்கேயுமே பார்க்கல. ஸோ வந்து சசிக்கு வந்து கொஞ்சம் குட்டி கேக் மாதிரி வாங்கணும், இது கிடைக்கலனா நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சின்ன ப்ளம் கேக் மாதிரி. ஸோ அது அதுக்கப்புறம் டைரி மில்க் வாங்கிட்டேன். ஆக்சுவலி நைட் வந்து சசி வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனால், ஆக்சுவலி வந்து நான் அவள் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே கேட்டான் ஏதாவது அட்லீஸ்ட் சில்வர் ரிங்காவது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவள் சொல்கிறதுக்கு கண்டுக்காத மாதிரி இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் கொடுத்தனே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையெல்லாம் பாருங்கள் அப்படியே செம்ம சில்லு. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது, ஆனாலும் இன்னும் சில்னஸ் இன்னும் போகல. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த ஏரியா ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து
வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கிற மக்கள் யாரும் காமிக்க மாட்டோம். ஸோ அதை தவிர்த்து இங்கே இருக்கிற ஏரியாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் போக வேண்டியது தான். ஸோ ரூமில் போய் பார்ப்போம். காய்ஸ் குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து காலையில் வந்து நீங்கள் ஒரு பிளேஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், அது வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா சில்லு இன்னும் டைம் இப்போ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெயில் அடிக்குதா? டைம் ஆல்மோஸ்ட் வந்து 6:45 ஆகிடுச்சுங்க. ஆனால் பாருங்கள் வெயில் இன்னும் அடிக்குது, ஆனால் அந்த சில்னஸ் பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போ கிச்சன் பால்கனிலாம் இருக்கோம். கிச்சன் பால்கனி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீ சசிக்காக வந்து நானே என் கையால் கேசரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க உள்ளே. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல ரூம், அங்கே வந்து இதான் பெரிய கிச்சன். இந்த ஹோம் டூர் போடும்போது இந்த கிச்சனோட ஃபுல் செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் தாங்க. ஸோ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக ஹீட் பண்ணுற வேண்டியது தான். ஸோ கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தவாவை ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அடிக்கிற சில்லில் கீலாம் எப்படி ஆயிட்டு போகிறாங்க? இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வைக்கலனாலும் பரவாயில்ல, வெளியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். நாங்கள் பாருங்கள் எல்லாமே வெளியே தான் வச்சுருக்கோம் குக் பண்ணி. அதனால் நீங்கள் உள்ளே ஃப்ரோசன் ஐட்டம் எதாவது வச்சுருந்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோரே வெளியே எடுத்து வச்சுருங்க. நெய் அள்ளி போட்டாச்சு. நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். நெய் மட்டும் போடாமல் லைட்டாக கொஞ்சம் ஆயிலும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து வித் லவ்வோட ஆசை ஆசையாக சசிக்காக நான் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுக்கு நான் முன்னாடிலாம் பண்ணது கிடையாது கேசரி, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இதே நம்ம வந்து வீட்டில் கேஸில் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம். டைம் 6:50 ஆகிடுச்சு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா செம குளிர் ஆரம்பிச்சிருங்க காய்ஸ். ஆக்சுவலி அதான் கௌதம் வந்து இந்த ஜெர்கின் வாங்கும்போதே சொன்னான், மாமா உங்களுக்குலாம் வந்து குளிர் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் டே இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸ் இல்லை. நான் அவன்கிட்ட சொன்னேன் வேஸ்ட்டாக வந்து, ஆக்சுவலி பார்த்தா டெக்கத்தில் நான் வாங்கினது -5 degrees வரைக்கும் தாங்கும்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட கௌதம் கிட்டே, ஏய் என்னடா இங்கே வந்து வேஸ்ட்டாக போச்சுடா ஜெர்கின்னு, ரொம்பலாம் குளிர்லன்னு சொல்லிட்டு. பட் செகண்ட் டே தேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம சில்லு. நேற்றுலாம் பார்க்கணுமே எப்பா சாமி செம குளிர்றா. ஸோ பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் முந்திரி திராட்சை ஏலக்காய். ஆக்சுவலி நீங்கள் ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பவுடருக்கு இது எதுவும் இல்லை. இதை போய் மிக்சியில் வர அரைக்கணும். மிக்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பாத்திரமாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய குட்டி பாத்திரம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு முந்திரி, அப்புறம் ஏலக்காய். ஸோ கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து லைட்டாக உப்புற மாதிரி வந்தால் போதும். லைட்டாக உப்புரைச்சா இந்த இது வந்தாலே போதும். நமக்கு ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனி கிண்ணத்தில் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, பட் நல்லாதான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ரவை எடுத்து வச்சிட்டேன். அந்த ரவையை போட போகிறேன். இந்த ரவையை வந்து நல்லா வறுக்கணும். நீங்கள் தனியாக நெய் ஊற்றணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணதுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ரவா வந்து நீங்கள் எப்பவுமே கிண்டும்போது அந்த ரவாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா, நீங்கள் ரவா எவ்வளோ அளவுக்கு போகிறீங்களோ அதுக்கு டபுள் சைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக ஹாட் வாட்டரை ஊற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பொடி. உங்களுக்கு தேவை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ரெட் கலர் கலர் பிடி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சென்னையில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரும்போது. ஸோ அதை அப்படியே தண்ணியில் கலக்கிட்டு அப்படியே போர் பண்ணிக்கலாம். உப்பு உப்பு வந்து தேவைக்கேற்ப. ஓகே, அடுத்ததான் சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப. இது அப்படியே இப்போ கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஆஹா, கேசரி வந்துருச்சு வந்துருச்சு. இப்போது லைட்டாக கீ ஊற்றணும். அது எப்போன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நீ ஆட் பண்ணிக்கலாம் கீயை. இருட்ட ஸ்டார்ட் பண்ணிச்சு காய்ஸ் வெளியே. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி ஏலக்காய் திராட்சை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். காய்ஸ் ஃபைனலா, ஏ கேசரி ரெடி. இதை பவுலில் கொட்டிடலாம். ஆஹா, வாசனை பயங்கரமாக இருக்குது காய்ஸ். கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி ரெடி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சசிக்கு தான் கொடுக்க போகிறேன். இந்த கமான் கமான்
டேஸ்ட் இட் டேஸ்ட் இட். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்னா, நான் வந்து மார்னிங்கே சொன்னேன்ல உங்ககிட்ட கேக் வந்து சுற்றி முற்றி பார்த்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கேக்ஸ் எங்கேயுமே இல்லை பேக்கரிஸில். நம்ம இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து கேக்ஸ்லாம் இருக்குது, பட் அது கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய பேக்கரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் பண்ணேன், நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லை ப்ளம் கேக், அந்த கேக்கை தான் வெட்டி இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இதெல்லாம் வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ப்ளம் கேக், அதுக்கப்புறம் 4 குட்டி கப் கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னால் முடிஞ்சது. இங்கே சரௌண்டிங்ஸில் நான் மேஜராக எதுவும் பெருசாக இல்லை, அதனால் இந்த இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சிட்டேன். இதை பாருங்கள், நைஃப் கூட வந்து புதுசு தான். இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பிங் போகிறோம்ல, அங்கே வாங்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு, ஹாப்பி பர்த்டே. வாங்க கேக் கட் பண்ணலாம். ஓகே, உங்கள் அனைவரும் சார்பாக நானே வந்து இந்த பர்த்டே சாங்கை பாடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சாசி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட விஷயம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை சேஃப் பண்ணி சேஃப் டடா பாய். ஃப்ரிட்ஜில் தான் ஆக்சுவலி இருக்குது, சரவணா சொல்லியாக எங்கே இருக்குங்க, உள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன். ஓ, இதுதான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் சரவணாக்கு. இதுதான் அந்த சாக்லேட், இது சும்மா இது நானே பண்ணுது. சரி வாங்க நம்ம போய் கொடுக்கலாம் சரவணாக்கு. சரு, இந்த உனக்கு ஃபேவரட் ஆன பவுண்டி சாக்லேட். ஏய் சூப்பர் பா, எனக்கு டைரி மில்க் பிடிக்கும், உனக்கு பவுண்டி பிடிக்கும்ல. ஏய் தேங்க் யூ சோ மச். நல்லா நீ எழுதி இருக்கேன்ல. சூப்பர், ஐ லவ் யூ டு. தேங்க் யூ. நீ நல்லா பண்ணிருக்க பா. கோனிஸ் 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 குட்டியா சும்மா பக்கெட் மாதிரி. எனக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே.